காவல்துறை அதிகாரியாக பாபநாசம் படத்தில் நடித்த மலையாள நடிகர் கலாபவன் மணி இன்று மாலை கொச்சினில் மரணமடைந்தார். அவருக்கு வயது 45. தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து பெரும் மலையாள நட்சத்திரமாக உருவெடுத்த கலாபவன் மணி நுரையீரல் பிரச்சினை காரணமாக கொச்சினில் உள்ள அம்ரிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழி படங்களில் நடித்த கலாபவன் மணி தேசிய விருது, கேரள மாநில சிறந்த நடிகருக்கான விருது என பல விருதுகளை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழில் ஜெமினி, மலை, வேள், ஆறு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ள கலாபவன் மணி சமீபத்தில் கமல் நடிப்பில் வெளியான பாபநாசம் படத்தில் நடித்திருந்தார். கலாபவன் மணியின் மரணத்தால் திரையுலகினரும் அவரது குடும்பத்தினரும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.